வணக்கம். உங்கள் மகாதன் சேகர் ராஜா. ஆஸ்டாக் யூடியூப் சேனலுக்காக வேட்டையன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு தகவலோடு வந்துள்ளேன். வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே அந்த படத்தின் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கதையை சொல்லியிருப்பார். அதாவது அது பொதுவாகவே வந்து தான் வளர்ந்த உயர்மான இடத்தை அவர் பேசினது வந்து அதுதான். ஒரு மனிதன் வந்து உயர்ந்த குணம் அப்படி என்பது வந்து அவங்க பேசுகிற பேச்சிலையும் வாழ்கிற வாழ்க்கையிலையும் தான் இருக்குது. அதுதான் உயர்ந்த இடம், அதுதான் உயர்ந்த பண்பு. அது எப்பவுமே சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கும். அதனால தான் சூப்பர் ஸ்டார்கிட்ட அவர்கள் ரசிகர்கள்லாம் கிட்டத்தட்ட உண்மை சொல்லணும் மூன்று தலைமுறை அவருக்கு ரசிகர்கள் இருக்காருங்க. ஆச்சரியமாக இருக்கும், தொடர்ந்து பார்க்குறாங்க. அந்த சினிமாவிலே வந்துட்டு அவளுடைய ஒரிஜினல் முகத்தை காமிச்சவர், அதுதான் உண்மை. சினிமாவில் யார் அப்படி காட்டல, முத தன்னுடைய ஒரிஜினல் முகத்தை மேக்கப் இல்லாமல் போய் காமிச்ச முதல் ஆள் அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் மற்றவங்க. அப்போல்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், யாராக இருந்தாலும் ஒரு நடிகர் ஒரு நடிகையும் வெளியே வரும்போது அந்த இமேஜ் அப்படியே இருக்குன்றக்காக அந்த மேக்கப்போடு வந்து நிற்பாங்க. தேவையே இல்லை. சினிமாங்கிறது அது என் தொழில், அது என் நடிப்புங்கிறது என் தொழில், அங்கே நான் மேக்கப்போடு இருப்பேன், நிஜ வாழ்க்கையில் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரிஜினாலிட்டியை முகத்தையும் உருவத்தையும் அப்படியே காமிச்சவர் அவர் தான். அவருக்கு அப்புறம் தான் எல்லோரும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, அதுதான் உயர்ந்த குணம். அதில் தான் அந்த ஒரு சின்ன ஒரு கதை சொல்லியிருப்பார், ஒரு டோபி கதையை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு டோபி ஒரு அது எல்லோரும் கேட்டிருப்பீங்க, சில பேர் கேட்காமல் இருந்திருக்கலாம். ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருந்தார். அது பொதிசு கழுதுனாவது பொதி சுமக்கிறதால டெய்லி போயிட்டே இருக்க அதை பொதி சுமந்துட்டு இருக்கும்போது ஒரு நேரத்தில் அவரால் அதை முடியலன்னு போகும்போது கொஞ்சம் உடம்பும் முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறார். அதுவே போயிட்டு வந்திருக்கு. உட்கார்ந்த உடனே அந்த ஊர் மக்கள் அவரை பார்த்துட்டு ஒரு சாமியாருங்கிற லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க அவரை. இந்த ஊருக்கு வந்து சாமியாருங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் சாமியார் மாதிரி லிஸ்ட் வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அவரை. திருப்பி ஒரு சுதாரிச்சுக்கிட்டு எங்கே கழுத கழுது கழுதுன்னு அவர் கழுத தானே இது வச்சுருந்து இது பண்ணார், தேட ஆரம்பிச்சிட்டார் அந்த டோபி. அப்போ ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க, இப்போ நீ கழுதையை பராமரிக்கிற ஆள் கிடையாது, நீ ஒரு பெரிய சாமியர் ரேஞ்சில் இருக்கிற போகக்கூடாதுன்னார். அந்த ரேஞ்சில் தான் மக்கள் என்னை வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார்னாக்கி உட்கார வச்சுருக்கீங்க, நான் சாதாரண ஆள். அப்படி என்றால் அது அவருடைய பெருந்தன்மை அப்படி பேசுகிறது. ஆனால் இறைவனுக்கு தெரியும் யார் யாரை எந்த இடத்துல எப்படி எங்கே உட்கார வைக்கணும்னு இறைவனுக்கு தெரியும். அப்போது இவரை உட்கார வைக்கணுன்ட்டு இறைவன் முடிவு எடுத்துட்டார், உட்கார வச்சுட்டார். ஆனால் இவர் பிளேஸில் வேறு யாருன்னு உட்கார வைப்பாரா, அது திருப்பி இறைவனுக்கு தான் தெரியும். அது தெரியல எனக்கு, அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதனால தான் அந்த பெருந்தன்மை இன்ன வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. எந்த ஒரு உயர்ந்த மனிதன் தன்னையே புகழ்கிற ஒரு ஆள் வந்துட்டு உயர்ந்த மனிதனாக இருக்க முடியாது. அது தற்பகுளிச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதை சொன்னதே இல்லை, பேசினதே இல்லை, எந்த இடத்துலையும் அவர் அந்த தற்பகுளிச்சி இவர்கிட்ட இருந்ததில்லை, சொல்ல மாட்டாங்க, தன்னையே புகழ்ந்து கொடுக்கறது. அதெல்லாம் ஒரு பெருந்தன்மையான ஒரு அந்த கதையை சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாரு. அந்த கதையை சொல்லும்போது அது மேலும் உயர்ந்த இடத்துக்கு அவர் போயிட்டார், அடுத்த உயரத்துக்கு வேறு ஸ்டேஜுக்கு போயிட்டார், வேறு இடத்தை நோக்கி போயிட்டார். அதனால தான் இன்ன வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாருன்றதை மெயின்டைன் பண்ணுறாரு. அது அவர் விட்டு போக மாட்டேங்குது. நடுவுக்குள்ளே யாருக்குனா கொடுக்கலாம் வைக்கலாம் கூடன்னு சொன்னாங்க, எங்கே போக முடியாது. எப்படி நார்த்தில் வந்து அமிதாப் பச்சங்கிட்ட இருந்துட்டு வேறு ஒருத்தர் கொடுக்கலாம் கூட சொல்லிடலாம் பார்த்தாங்க, திருப்பி எங்கேயும் கொடுக்கல, திருப்பி அமிதாப் பச்சங்கிட்ட வந்துருச்சாங்க நார்த்துலேயும். அதான் உண்மை. இன்ன வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார், அடுத்து யாருக்கிட்டும் போகல. அது இங்கே சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான், அடுத்துக்கிட்டும் போகல. யாராருக்கா இவர் இல்லை, இவரோட அவர் சம்பளம் அதிகம் வாங்குறாரு அவர் கொடுத்துடலாம், இவரோட அவர் ஓவர்டேக் பண்ணுறாரு இவர் கொடுத்துடலாம், இவரோட ரசிகர் அதிகம் அவருக்கு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். இவரை கம்பேர் நான் முன்னே ஒரு இதில் சொல்லியிருப்பேன், இவர் நடிக்கிற வரைக்கும் இவர் தான் சூப்பர் ஸ்டார். ஒருவேளை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடிக்கிறது, ஒரு கட்டத்தில் நடிப்பதை விட்டு தானே போகணும், அப்போ யார் சூப்பர் ஸ்டார், வேறு யாருக்கு கொடுத்துடலாமா அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க? இந்த பிறந்த தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார், இன்னொரு அத்தருக்கு எப்படி கொடுப்பீங்க நீங்கள்? வேறு எதனா கொடுத்துக்கலாம் பட்டம், அந்த பட்டம் அவருக்குன்னு கொடுத்தா அவர் தான். மக்கள் திலகம் அப்படின்னா யார்? எம்ஜிஆர் தான். அவர் நடிக்கலை, அவர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தருக்கு மக்கள் தலைவன் கொடுத்துட முடியுமா? அது முடியாது. இல்லை, அதே தான் இதுவும். இவர் நடிக்கிற வரைக்கும் இவர் தான் சூப்பர் ஸ்டார்,
நடிப்பு ஒரு 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 காலகட்டத்தில் நடிக்கவே இல்லை அப்படின்னு என்னைக்குன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு வைங்கண்ணே. அப்போ யார் சூப்பர் ஸ்டார்? இவர் தான் அப்பயும் சூப்பர் ஸ்டார். அது இன்னொருத்தருக்கு போக முடியாது, இன்னொருத்தருக்கு பொருந்தாது அது. அதனால் இவர் இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தற்புகழ்ச்சி, தற்பெருமை இவரிடம் அது இல்லை. மனித தன்மை இருக்கிறது, பெருந்தன்மை இருக்கிறது. அதனால தான் இவரிடமே சூப்பர் ஸ்டார் ஒட்டி கொண்டிருக்கிறது. இவரை விட்டு அது வெளியே போக மாட்டேங்குது, போகாதது. இறைவன் யாருக்கு கொடுக்கணுமோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கிறாரு. வேட்டையன் படம், நான் திரும்ப சொல்கிறேன், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு அப்படிங்கிறதுல இருவேறு கருத்து கிடையாது. நான் எல்லா படமும் நான் கரெக்டாக வரதை பற்றி நான் ஒரு இது கொடுத்துருக்குறேன், ரிவ்யூ கொடுத்துருக்குறேன், கரெக்டாக தான் இருக்கும். அண்ணாத்த படத்தை கூட நான் சொன்னது வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் இல்லை, சக்ஸஸான சூப்பர் டூப்பர் ஹிட்டு கிடையாதுன்னு. அதே தான் உண்மை, அதுதான் அது. அது சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் கிடையாது, சக்ஸஸ் அவ்வளோதான். அந்த ஜெயிலர் சொன்னேன் அது சூப்பர் டூப்பர் ஹிட்னு. முதல்ல அதாவது படம் வரதுக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம கொடுத்துட்டோம் ரிவ்யூ, அது ஒன்றும் டவுட் இல்லை. இது ஜெயிலருக்கு ஈக்குவல், அதுக்கு மேலே தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போமே வந்து வெளிநாட்டில் கிட்டத்தட்ட எத்தனை லட்சமோ டிக்கெட்லாம் புக் ஆகிருக்கு, ரெடியாகவே இருக்குது. இது ஒரு ரெக்கார்டு, இது வரைக்கும் அவர் படத்துக்கு இப்படி ஒரு ரெக்கார்டு இது வரைக்கும் பண்ணாலே யாருக்குமே ரெக்கார்டு ஆகலை. இது வேறு ஜோனில் இருக்குது. அதுமாரி பக்கத்து பாஷையில் வந்துட்டு எப்போவுமே வில்லனாக ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தவர் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமெடி ரோல் எடுத்து பண்ணுறாரு. அப்படி தான் பண்ணணும். ஒரே இதிலே பண்ணிட்டு இருந்தாலுக்கு ஜோனர் மாற்றணும் தன்னை தன்னை. ஒரு நடிகர்னு போகும்போது எல்லா எல்லா ஜோனருக்கும் உள்ளே போகணும். போனால் தான் அவங்க நடிகராகவும் ஏற்றுக்க முடியும், பல பரிமாணத்தை அவங்க காட்ட முடியும். அதுதான் நடிப்பு. இவர் இந்த ஜோனரில் உள்ளே போயிருக்கிறாரு காமெடி இதில். அது இல்லாமல் ரெண்டாந்தேதி ட்ரெய்லர் வருது படம். ஆமாம், ட்ரெய்லர் உங்களுக்கு ரெண்டாந்தேதி, படம் தான் பத்தாந்தேதி ரிலீஸ். எப்பவுமே ட்ரெய்லர் விட்டு தானே ரிலீஸ். ரெண்டாந்தேதி ட்ரெய்லர் வருது, பத்தாந்தேதி ரிலீஸு சான்ஸே இல்லை. படம் அக்டோபர் 10 தான் வந்துடுச்சு, 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. உங்களுக்காகவே குறிப்பாக ரஜினி ரசிகர், ரஜினி ரசிகரை பொறுத்த வரைக்கும் அவர் ரசிகர் ஸ்டாண்டர்டு, அதை தாண்டி அவருக்கு ரசிகர் எப்பவுமே இருப்பாங்க. ஸோ படைக்க வருது, ரிலீஸ் ஆக வருது, அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அவர் படத்தை பார்த்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.